வணக்கம் மக்களே, இந்த சேனல்ல பட்டி பாக்குறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க பட்டி எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பட்டி எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சின்ன சாட்டா சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க பாக்குறது பட்டி பார்க்காத வால். இந்த பட்டி பார்க்காத வால் இதோட என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன குண்டு குழியெல்லாம் இருக்கும், பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சுரசுரப்பா இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். கை வச்சு பார்த்தா கூட ஒரு சைனிங் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி சுரசுரப்பா இருக்கும். அதுவே பட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இவங்க வீட்டோட சிட்டோட்டில் தான் காமிக்கிறேன். இது ஏற்கனவே பட்டி பார்த்துடும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எட்ஜ் இந்த கார்னர்லாம் கொஞ்சம் நல்லாவே தெரியும், கொஞ்சம் லெவலாக கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சுரசுரப்பு எதுவும் இருக்காது, கை வச்சு பார்த்தா கொஞ்சம் நல்லாவே இருக்கும், சைனிங்காக இருக்கும். அப்புறம் சுரசுரப்பு சின்ன குண்டு குழி எதுவுமே இருக்காது. இதுக்காக தான் பட்டி பார்க்கறது. சரி, இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, பட்டி பாக்குறதுனால இந்த டஸ்ட், இந்த அழுக்கு ஏதாவது இருந்தா இருக்குல்ல, இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம தரைக்கு கிளீன் பண்ணோம் தெரியுமா. இந்த மாதிரி பட்டி பார்த்த சுவர்ல பெயிண்டிங் எல்லாம் பண்ண அப்புறம் இந்த அழுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஈஸியா வெட் துணி வச்சு கிளீன் பண்ணிக்கலாம். அது என்னன்னா, இப்போ எல்லா பிரீமியம் பெயிண்ட் கம்பெனிக்காரங்களும் டஸ்ட் ப்ரூஃப் பெயிண்ட், அப்புறம் அழுக்கு கிளீன் பண்றது கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையவே பெயிண்ட் இறக்குறாங்க. ஸோ பட்டி பார்த்துட்டு அதுக்கு மேல இந்த பெயிண்ட் எல்லாம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஈஸியா நீங்க தரையெல்லாம் கிளீன் பண்ற மாதிரி வாலையும் ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு வாரண்டி 5-10 வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ பட்டி பார்க்காத இடத்துல ஏதாவது அழுக்கு ஏதாவது பட்டுச்சு அப்படின்னு சொன்னா கிளீன் பண்ணிக்கலாம். ஆனா பண்ணாலும் அந்த வால்ல பண்ற அளவுக்கு இதெல்லாம் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா சின்ன இந்த குண்டு குழியில எல்லாம் இருக்க அழுக்கு இல்ல டஸ்ட் ஏதாவது மாட்டிச்சு கை வச்சும் போது அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொன்னா திடீர்னு ரிமூவ் ஆகி போகாது. இதுக்காக தான் மெயினா பட்டி பாக்குறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம டெல் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறையவே பயனுள்ள தகவலில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பெயிண்டிங் ரிலேட்டட் இல்லை வீடு ரிலேட்டடாக ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அதுக்கான பதிலோட வீடியோ போடுறேன். நன்றி.